ஒருவர் வெளிப்படையாக நம்முடன் பேசினாலும் அந்த பேச்சின் உள்ளர்த்தங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதை நமக்கு விளக்குகிறார் நந்தகுமார் ஹலோ என் மார்னிங் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டே ரொம்ப எந்தவா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்காக என்னோட என்னோட முதல்ல என்னோட விசேஷம் சி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் இன்டர்வியூ போனப்போ கேட்ட கேள்விக்கு எல்லாமே அவன் என்கிட்ட சொன்னான் டே தெரியுமா அவனுக்கு இன்டர்வியூலாம் நான் அவர் கேட்ட கேள்வி எல்லாமே கேள்வி முடித்த உடனே அவர் வந்து வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு அப்புறம் அவன் இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்டர்வியூ ரிசல்ட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு எழுபது தான் போட்டார் அப்போ என்னடா நீ சொன்ன இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து எல்லா கேள்விக்குமே நீ பதில் சொன்ன எல்லா கேள்விக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் வெரி குட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கடைசியில் தான் தெரிஞ்சிருக்கு வெரி குட் எல்லாம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நக்கலாக சொல்லுவாங்க வெரி வெரி குட் அப்படின்னு ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்பல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இல்லையா நேற்று இந்த ஒரு வார்த்தையுடைய அந்த அந்த அறிவு எந்த எந்த காண்டெக்டில் அது என்ன என்ன டோனில் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க வெரி குட் அப்படின்றத நக்கலா அவங்க சொல்கிறத கூட அந்த கான்டெக்ட்ஸில் அவனால் புரிஞ்சுக்க முடியல அவன் நினச்சிட்டு இருக்கான் சொன்ன வெரி குட் எல்லாமே ஏதோ இவன் கரெக்டாக சொன்னதுக்காக சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுருக்கான் தப்பாக புரிஞ்சதுனால அவன் ரொம்ப அதிகமாக இன்டர்வியூவில் எதிர்பார்த்துருக்கான் கடைசியில் அவன் எதிர்பார்த்ததளவுக்கு நேர்மாரதான் அந்த இன்டர்வியூ ரிசல்ட் வந்துச்சு இப்போ அந்த வெர்பல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸை அதாவது உங்களுக்கு பார்வை அறிவு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் பட்டு பார்க்கும்பொழுது எல்லா விஷயத்தையும் பார்க்குற மாத்திரத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோமா நீங்கள் கூட பாட்டெல்லாம் ரொம்ப இந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு புரிவதில்லை நீ கண்களுக்கு புரிவதில்லை அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் நம்மளுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரியிறதோட நிறைய விஷயங்களை பார்க்கறது இல்லை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா நம்ம டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கெலாம் போகும்பொழுது எல்லாேருக்குமே ஒரு அவசரம் என்னத்தை பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கூட நிறைய பேர் என்ன பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ்கெலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அந்த இப்போ மகாபலிபுரம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுலலாம் என்ன மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போகும்போது டூருக்கெலாம் கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இருந்து நேராக சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கே ஒரே கல்லுங்களாக தானே இருக்குது சும்மா கல்லை பார்த்துட்டு எல்லாம் அப்படியே திரும்பி வந்துடுவோம் எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்தீங்க யாராவது பார்த்தீங்கன்னாப்பா ஒரே கல்லாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுவோம் ஆனால் அந்த ஏ நான் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்வை அறிவு வளர வளர நம்மளுக்கு வளரணும் நம்ம நம்மளுடைய வயது வளர வளர நம்மளுக்கு நம்ம வந்து வயசாக வயசாக நம்ம நம்மளுடைய ஆளுமை வளர்கிற அளவுக்கு நம்மளோட ஆளுமையோடு சேர்த்து இந்த பார்வை அறிவு தச்சேன் விஷுவல் இன்டெலிஜென்ஸு அது நம்மளுக்கு வளரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பார்வை அறிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போன உடனே ஒரு உங்களுக்கு அந்த விஷுவல் கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயத்தை அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போகிறீங்க அந்த விஷுவல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு அந்த விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க இந்த இடத்துல அந்த கோயில் எப்படி வந்திருக்கும் நீங்கள் போய் தஞ்சை கோயில் போய் பாருங்கள் அந்த பெரிய கோயில் போய் பாருங்கள் அந்த கோயிலோட அந்த மேலே இருக்கிற அந்த கல் வச்சுருக்காங்க இல்லையா நீங்கள் அது விஷுவல் அது அந் எல்லாருக்குமே என்னன்னா அந்த கோயிலோட அந்த கோபுரம் அந்த 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 கோபுரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா தரையில் விழலை அப்படின்றது அது ஒரு சிம்பிள் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லாேருக்குமே எல்லாரும் மேன் எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான் விழலை தரையில் விழலை அப்படின்னு பட் அது அதில் வந்து ஒரு ஒரு எவ்வளோ கிரேட் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது மேலே இருக்கிற அந்த கல்லில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜொமேட்ரிக்கல் பர்செப்ஷன் இருந்தால் தான் அந்த ஜொமேட்ரிக்கல் பர்செப்ஷனாக உங்களுக்கு ஒரு அந்த அந்த கல்லை வந்து அந்த மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு கல்லை நிறுத்துறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை உருட்டிகிட்டு போயிருக்கணும் உருட்டுறதுக்கான அந்த இன்க்ளினேஷன் எவ்வளோ இருந்திருக்கணும் அந்த கல்லை உருட்டுறதுக்கான அந்த அது எவ்வளோ பலம் அதுக்கு தேவைப்பட்டிருக்கும் அந்த 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 கோபுரம் நிழல் கீழ் விழாமல் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந் அந்த 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 டிகிரி எவ்வளோ டிகிரி இருந்ததுன்னா அந்த டிகிரி இந்த இந்த டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ் இந்த நிழல் வந்து அது அந்த என்ன கோணத்தில் இருந்ததுன்னா அந்த அதோடைய அந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழாது அப்படின்ற அது ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் தான் அது ஆக்சுவலாக பாருங்கள் இது இது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த கான்டெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு என்ன தோணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லை இருந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா தஞ்சாவூருக்கு இப்போ நேர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா போனிங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கல்லை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கணும் அது மாதிரியான அறிவும் ஈவன் நீங்கள் அந்த கைலாஷ்நாதர் டெம்பிளுக்கு போனீங்கன்னா வச்சு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நிறைய இந்த வால் பெயிண்டிங்லாம் இருக்கும் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் நிறைய சிற்பங்கள் எல்லாம் அந்த அந்த வால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சிவர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேட்டிள் அந்த சென்ஸ் இயற்கை உடைய அந்த அந்த இருந்து அந்த கலர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நேச்சுரல் கலர்ஸ் எல்லாமே அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ப சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தால் அந்த நேச்சுரல் கலர்ஸை டிரைவ் பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி அவங்க கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருந்திருந்தால்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் வந்து அட்வான்ஸே ஆகிருக்கு இல்லைனா அவங்களுக்கு அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த இவ்வளோ பெரிய அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்மளால் விட்னஸ் பண்ணி முடியாது எல்லா ஹியூமன் பியங்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது இந்த இந்த பார்வை அறிவு பார்த்த உடனே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதுக்கான அந்த புரியுதல் நிறைய பேருக்கு இருக்குதா ஏன்னா நம்ம சும்மா பார்க்குறதோட சரி அது ஒரு ஒரு கிளான்ஸு நம்ம கூட பார்க்கும்போது நான் அடிக்கடி கேட்கறது உண்டு அதாவது இப்போ ஒரு புக்கை உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கை வந்து முதல்ல எடுத்தவுடனே படிக்க நான் ஆரம்பிக்கிறதே இல்லை அந்த புக்கை வாங்கினோன்னே என்ன பண்ணுவேன்னா சும்மா கேஷுவலாக ஏன்னால் அந்த புக்கு வந்து நான் வாங்கணும் என்னுடைய ஆளுமைக்குள்ளே வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அந்த புக்கை வாங்கினோன்னா சும்மா கடகடான்னு படித்து தூக்கி போடுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஆளுமைக்கு அந்த அந்த அதான் அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அது எப்படி அந்த புக்கு எனக்கு என்னுடைய ஆளுமைக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அந்த புக்கை என்ன பண்ணுவேன்னா சும்மா கிளான்ச் பண்ணுவேன் முதல்ல கிளான்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஒரு சப்டாபிக்ஸ்லாம் பார்க்குறது ஏன்னா சப்டாபிக்ஸை நான் பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு அந்த ஒரு ஒரு அறிவு தேடுதல் இல்லைனா எனக்குள்ளே இருக்கிற அந்த அந்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்டாபிக்ஸெலாம் உள்ளே போகும்போது எனக்குள்ள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெவலப் பண்ணும் ஸோ அதை டெவலப் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா சரி எனக்கு முதல்ல எனக்கு என்ன புரியுதல் இருக்குது அப்படின்னு அதை அதை நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த புக்கை வந்து ஒரு ஒரு பேஜாக நான் படிக்க போகும்பொழுது விஷுவல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கிரகிக்க முடியும் நிறையா உள்ள அந்த புக்கை நான் சாதாரணமாக படிக்கிறதுக்கும் பட் ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸோடு அப்ரோச் பண்ணி அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து யார் வந்து இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த இன்டர்வியூ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அந்த ஐ டு காண்டாக்டாக தான் நிறைய பேர் வந்து இன்டர்வியூவில் அடிக்கடிக்கு சொல்கிறது உண்டு ஐ டு ஐ காண்டாக்ட் வைக்கணும் அப்படின்னு யாராவது மற்றவங்கள பார்த்து பேசும்போது இப்போ நான் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் இது ஒரு ஐ டு ஐ காண்டாக்ட் மாதிரி உங்களுக்கு அவங்கள ஐ டு ஐ கான்டாக்ட் வரும்போது அந்த அந்த விஷுவல்லாம் அவங்களுக்கு ஏதோ நம்மளுக்கு நம்ம நம்மகிட்ட சொல்ல வராங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பார்க்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம் சொன்ன விஷயம் அவங்க இப்போ நம்மளுக்கு நம்ம சொன்ன விஷயங்களை அவங்களுக்கு புரிஞ்சுதா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ட்ரே இருக்கா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அப்படின்றத அவங்கள நம்மளை கூர்ந்து நம்ம அவங்கள நம்ம கவனிக்க ஆரம்பித்தோனாலே விட்டு பார்க்க ஆரம்பித்தோனாலே வந்து பார்த்திங்கன்னா அது இது வழக்கமாக இது ரொம்ப நேச்சுரலாக லவ்வர்ஸ்க்கு நடக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டதும் காதல் ஒரு பொண்ணை பார்த்தவொன்னா நம்மளுக்கு பிடிச்சிடுது இல்லையா அது வந்து ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஃபெயிலியர் கூட வச்சுக்கலாம்னு வச்சிக்கலேன் ஒரு காமெடிக்காக சொல்கிறேன் நான் விஷுவல் இன்டெலிஜென்ஸோட ஃபெயிலியர் ஏன்னா பார்த்த உடனே பிடிச்சிருக்கோம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஐயோயோ தப்பு பண்ணிவிடுமோ அப்படின்னு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்த மாத்திரத்தில் அப்பியரன்ஸ் ஆர்ஸ் அதனால் அவங்களுக்கு பழமொழி கூட இருக்குது அப்பியரன்ஸ் ஆர் ஆஃபன் டிசப்டிவ் அப்படின்னு பார்க்குற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்களும் அந்த மாதிரி தான் ஏன்னா அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுல்ல அதனால வந்து நிறைய பேர் நம்மளை வந்து தோற்றத்தில் ஏமாத்துறது இல்லைன்னா நான் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஏதாவது பொய்யான விஷயங்களை நம்மளுக்கு நம்மளை கண்ணில் காமிச்சியை ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸு இந்த பார்வை அறிவு அப்படின்றது நம்மளுக்கு நிறையா கம்மியாக இருக்குது ஒரு நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நிறைய விஷயங்களை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் அதாவது இது எப்படி அப்படின்னு அதை கேட்கவே வேண்டாம் யாருக்கு ஒரு விஷயத்தை பார்த்த உடனேயும் அந்த பார்த்த மாத்திரத்துலையே அந்த அந்த சரௌண்டிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்டெக்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏன்னால் அது இயற்கையாகவே இருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போங்களேன் இயற்கைக்கே இருக்குது அது மனுஷனுக்கு மட்டும் இல்லை இயற்கைக்கே இருக்குது அது இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் லேட்டாக வீட்டுக்கு போங்க உங்கள் தெருவுக்குள்ளே போகும்போது உங்கள் நாய்க்கு தெரியும் நீங்கள் வந்து அந்த அவங்க அந்த உங்கள் தெருவில் இருக்கிற நாய்க்கு தெரியும் நீங்கள் அந்த தெருவுக்கு ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு ஏன்னா கொலைக்க கொலைக்காது இதே ஏதாவது யாராவது ஒரு தெரியாத உங்கள் வீட்டுக்கு நடு நைட்ல போய் பாருங்களேன் அந்த நாய் உங்களை கண்டுபிடிச்சிரும் ஏன்னா அதுக்கு அந்த நாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஏபிள் டு அதாவது நாய் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது நீங்கள் வந்து அந்த தெருவுக்கு வந்து பிரபலமானவராக இல்லையா அப்படின்றது அதே மாதிரி தான் இங்கே ஹியூமன் பீயிங்க்கும் இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம பொழுது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு விஷயத்தை பார்த்த மாத்திரத்துலேயே புரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் கூட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எப்படின்னு அதான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு அந்த அந்த விஷுவல் கான்டெக்ட்ஸை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த விஷுவல் கான்டெக்ட்ஸை சொல்லிக் கொடுக்கும்பொழுது தான் அவங்க அதை மொத்தமாக புரிஞ்சுப்பாங்க இல்லைனா அது விட்டு விட்டாக இருக்கும் அவங்களுடைய புரியுதலும் அது வந்து ஒரு மாதிரி தேச்சஸாக இருக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ கேட்குறது மூலயமா புரிஞ்சிக்காமல் பார்க்குறது மூலிமாகவும் புரிஞ்சுக்கிற அந்த திறன் ஒரு மனுஷனுக்கு அவசியம் அப்படி அந்த பார்க்குற திறன் அந்த பார்க்குற மூலயமா லெவலில் பார்க்குற அந்த அறிவு யாருக்கு நம்மளுக்கு இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பர்சனாலிட்டே இருக்காங்க அவங்க தான் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் நிறையா ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்க அப்படி தான் ஏன்னா பார்த்து அவங்க அதை அதை பார்த்தே அவங்க இந்த கான்டெக்ட்ஸில் நம்ம பேசலாமா வேண்டாவா இந்த கான்டெக்ட்ஸில் நாம் ரியாக்ட் பண்ணலாமா வேண்டாவா இந்த கான்டெக்ட்ஸில் நாம் வந்து சைலண்ட்டாக இருக்கலாமா இல்லை சத்தம் போடலாமா அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ திஸ் இஸ் கால்டாக ஈவன் சுச்சுவேஷ்னல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க உங்களுடைய அந்த உங்களுடைய அந்த ஆளுமையில் ரொம்ப முக்கியமான விஷயம் சுச்சுவேஷ்னல் லீடர்ஷிப்பு ஒரு பார்த்த விஷயத்துலேருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரியுதலை வச்சு நம்ம டெசிஷன் மேக்கிங்கை எடுத்து மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிற விஷயம் ஸோ இன்றைக்கி விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயம் ஒரு ஆளுமைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கு அது இருக்கோ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் டெவலப் பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் உங்களோடய லைஃப்பை ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கு அப்படின்னு ஸோ Day today. Thank you. பல பயனுள்ள தகவல்களுடன் நாளை பொதுப்பொழுது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்